நாம் வடக்குறைஞர்கள் சேர்ந்து அமைத்திருக்கின்ற ஒரு கூட்டம், ஒரு கருத்தரங்கம். உண்மையை சொல்லப்போனால் எனக்கு இப்பொழுது நீதி அமைப்புகளிடம் நம்பிக்கை இழந்து வருகின்ற நேரம். நீதி என்பது நமக்கு தெரியும், வழக்கு அப்படின்னா ரெண்டு பொருள் உண்டு, ஒன்று டிஸ்பியூட், இன்னொன்று ட்ரெடிஷன். ரெண்டுக்கும் தமிழில் வழக்குன்னு பெயர் உண்டு. ஸோ நம்ம நீதி வழக்குங்கிறது எந்த அடிப்படையில் நடக்குதுன்னு எனக்கு இதுகாரும் புரியலை. சட்டம், வழக்குரைஞர், அந்த ப்ரொசீஜர், நீதிமன்ற அந்த செயல்முறை, வழக்கின் தன்மை, வழக்கிற்கு உள்ளாகும் நபர்களது அந்த அறிவு, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வழக்கை தீர்மானிக்கிறது. ஆனால் வாதாடுவதற்கே வாய்ப்பு கொடுக்காமல் தீர்ப்பை வழங்குகின்ற சட்டங்கள் இருக்கின்ற காலத்தில் சிறப்பு சட்டம் என்ற பெயரில் எந்த உரிமையும் பறித்துவிட முடியும் என்ற நிலைமை இருக்கின்ற காலத்தில் நீதிமன்றத்தை எவ்வாறு நாம் ஒரு நம்பிக்கை தூணாக எடுத்துக்கொள்ள முடியும்? நீதிமன்றம் மனிதர்களால் நடத்தப்படுவது, தெய்வங்களால் நடத்தப்படுவது அல்ல. மனிதர்களுக்கு உரிய அந்த குறை நிறைகள் நீதிமன்றத்திடமும் நீதிபதிகளிடமும் இருக்கின்றன. நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சனம் செய்வது, மறுப்பது என்பது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு. இதை போன்ற அவமதிப்பு என்ற கருத்தியல் பிற நாடுகளில் இருக்கிறதா என்பதை வழக்குரைஞர்களாகிய நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். மிஸ்டர் ஜஸ்டிஸ்னு அமெரிக்காவில் கூப்பிடுவாங்க, நாம் இங்கே வந்து ஒரு அரசனுக்குரிய மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். வழக்கு மாறவில்லை. வழக்காடுபவர் பிச்சை எடுப்பவரை போலவும் தீர்ப்பை அளிப்பவர் பிச்சை கொடுப்பவரை போலவும் இருக்கின்ற ஒரு சூழல் ஒரு ஜனநாயக நாட்டில் நீதிக்கு உகந்தது தானா? ஆனாலும் தன் வழக்கு என்று வந்தால் தானே தீர்ப்பளிப்பதும், அடுத்தவர் மீது வழக்கு வருகின்ற பொழுது அதில் பெரிய சட சம்பிரதாயங்களை பார்ப்பதும் ஆகிய நபர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தாங்களும் சாதாரண சாமானிய மனிதர்களை என்பதை அடிக்கடி நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீதியை நாம் மன்றங்களிடம் தேடுவதை விட நம்மிடம் தேடுவதுதான் முறையாக இருக்கும். சில சமயத்தில் விபத்துக்களைப் போன்று நல்ல தீர்ப்புகள் வருவது உண்டு, விபத்துக்களைப் போல நல்ல தீர்ப்புகள் வருவது உண்டு. இந்த கீழடியில் வந்து இந்த அகழ்வாரவை தொடரணுங்கிற தீர்ப்பு கூட அப்படி தான் நான் பார்க்கிறேன். நீதிபதிகள்லாம் பல பேர் என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியும். உயர் பதவிகள் இருக்கின்ற தகுதி பிராமணர்களுக்கே உண்டு என்று சொல்லுகின்ற நீதிபதி இனியும் நீதிமன்றத்தில் இருக்கின்றார். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. பிராமணன் கற்படிப்பனா என்று கேட்டு வந்த நீதிபதியும் சில பத்தாண்டுகளுக்கு முன்னால் இங்கே இருந்தது உண்டு. எந்த உச்ச நீதிமன்றமும் அவரை கேள்வி கேட்கவில்லை. சனாதனம் ஊறிப்போய்விட்ட நீதித்துறையில் நீதிபதிகளிடையில் நாம் எவ்வாறு நியாயமான மனித நீதியை எதிர்பார்க்க முடியும் என்ற அச்சம் இருக்கிறது. மனித நீதி இல்லாமல் ஜனநாயகம் தடைக்காது. ஜனநாயகம் தெய்வ நீதியால் வருவது அல்ல. நம்ம தமிழ் வழக்குகளை பற்றிலாம் சொன்னாங்க. நம்ம எழுதின புலவர்களுக்கும் சில முரண்பாடுகள் இருக்கின்றன. உரை முடிவு காணான் இளையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். என்ன ஒரு கருத்து கொண்டு வராங்க பாருங்க. இந்த இளைஞனுக்கு ரொம்ப இளமையாக இருக்கான். இவன் எப்படி இந்த வழக்கு ஆராய்ஞ்சி தீர்ப்பு சொல்ல போகிறான்ட்டு மற்றவங்க சொன்னதை கேட்டதுனால போய் ஒரு விக்க போட்டு வந்தாரம்மா, நரை விக்க போட்டு வந்து
நியாயமாக தீர்ப்பு கொடுத்து சோழன் கரிகாலனை பற்றி சொல்கிறாங்க. கடைசியில் அதுக்கு என்ன அந்த சொல்லுவாங்க இல்லையா, வாட் இஸ் தி லெசன் ஃப்ரம் திஸ் இதுன்னா, என்ன லெசன்னா, குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். குலங்கிற ஒரு வழியில் ஜாதியாக கூட போகும், குலம் ஜாதியே அல்ல என்றாலும் கூட குலம் ஜாதியாக மாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் கேட்பது, தன் மனைவியின் சிலம்பு என்று திருடப்பட்டது என்று தவறாக நினைத்து கொண்டு தன் மனைவியின் சிலம்பை விற்க வந்த கோவலனை உடனடியாக வாளெடுத்து தலையை கொய்யும்படி ஆணையிட்டு கோவலனை கொன்றானே, அவனது குலவிச்சை என்னானது? அவனுக்கு மட்டும் குலவிச்சை இல்லையா என்ன, அவனும் மன்னர் குடி வந்தவன் தானே. இப்போ நம்ம தமிழ் மன்னர்களும் கூட தனக்குன்னு வந்தால் வேறு விதமாக முடிவுகள் எடுத்தது உண்டு. நிறைகளும் குறைகளும் அனைத்து இனங்களுக்கும் பொதுவானவை. இங்கே இதை நான் சொல்ல காரணம் என்னென்னா, நான் இங்கே கீழடியை பற்றிய அதை அடிப்படையாக கொண்டு ஒரு விவாதத்தில் வர விரும்புகின்றேன். இங்கே நான் வந்திருப்பது ஒரு வரலாற்றை விளக்குபவன் என்ற முறையில், நான் வரலாற்றை அறிஞன் என்று கூட சொல்லிக்கொள்ளவில்லை, அதற்கு இனியும் தகுதி வேண்டும். ஆனால் ஏறக்குறைய 53 ஆண்டுகளாக வரலாற்றை மாணவர்களுக்கு விளக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நான், எனது பார்வையில் கீழடியை எப்படி பார்க்கின்றேன் என்பதை பற்றி உங்களிடம் எனது கருத்துக்களை பரிமாற வந்தேன். ஒரு ப்ரீடிட்டர்மின்டு கன்க்ளூஷனோடு நான் இங்கே வரல, இதுதான் இறுதியாக என் கருத்து என்பதாக சொல்லவில்லை. இறுதி கருத்தினை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். ஒரு வரலாற்றாசிரியர் என்ற முறையில் எனது கருத்துக்களை நான் வைக்கின்றேன், முடிவுகளை வைக்கவில்லை, கருத்துக்களை வைக்கின்றேன். இந்த கருத்துக்கள் சரியானவைதானா என்பதை உங்களது ஆய்வுக்கு விட்டுவிடுகின்றேன். உங்கள் பகுத்தறிவுக்கு பொருந்துமென்றால் இந்த கருத்துக்களை முடிவுகளாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பகுத்தறிவுக்கு பொருந்தாவிட்டால் புறந்தள்ளி விடுங்கள். ஏனென்றால் வரலாற்றை நான் ஈரோட்டு பார்வையில் பார்ப்பவன். ஈரோட்டு பார்வை என்றால் என்ன, வரலாற்றில் ஈரோட்டு பார்வை என்றால் என்ன? வரலாற்றை பெருமிதத்திற்காக நான் பார்க்கவில்லை, வரலாற்றில் நான் பெருமிதத்தை தேடவில்லை. வரலாறு பெருமிதத்தை தேடுவதற்கான கருவியாக இருக்கக்கூடாது. அப்படி பெருமிதம் தேடுவதாக இருந்துவிட்டால் பொய்யுரைக்கும் மிகையுரைக்கும் அது வழிவகுத்து விடும், உண்மையை அடைய முடியாமல் போய்விடும். ஆகவேதான் விமர்சனங்களை உள்ளிட்ட அந்த வரலாற்று பார்வையை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன். இந்த சமயத்தில் இங்கேயும் சொல்லப்பட்டது, தமிழின் பெருமையை பற்றி, முன்னெல்லாம் பெண்ணின் பெருமைன்னு படம் வரும், இன்றைக்கி தமிழின் பெருமைன்னு அடிக்கடி பேச்சு வருது. தமிழின் பெருமையை பற்றி மோடி பேசிவிட்டார், வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு வந்துடுச்சு. இதை விட நமக்கு என்ன வேணும்? இதற்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் என்று சொல்பவர்களும் உண்டு. மோடியை பார்த்தீர்களா, தமிழுக்கு புத்துயிர் மோடியால் வந்தது என்று கதைக்கின்ற இசைகளும் இங்கே உண்டு, பொன்னார்களும் உண்டு. மோடி தமிழை மட்டுமா பாராட்டினார்? நேற்றைய தினம் காந்தியாரை பாராட்டினார். உலகத்திற்கு இந்தியா தந்த கொடை என்றார். காந்தியின் 150 ஆண்டுகளுக்காக 150 ரூபாய் நாணயத்தை, இதுவரைக்கும் எந்த நாணயமும் ஃப்ராக்ஷனில் வந்தது கிடையாது, முதல் தடவையாக 150 ரூபாய் நாணயத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார் காந்தியின் நினைவாக. காந்தியை பாராட்டியிருக்கின்றார். காந்தி யாரால் கொல்லப்பட்டார்? கொன்றவர் கோட்ஸே தெரியும், அவர் எங்களவர் இல்லை என்று இன்று வாதிடுகின்றார்கள். ஆனால் உங்களுடன் இருந்தார் என்று ஆவணங்கள் கூறுகின்றன. அவர் நடத்திய பத்திரிகை உங்களது சித்தாந்தத்தை நடத்திய பத்திரிகை, இதே இந்துத்துவம் கூறிய பத்திரிகை, இதே சனாதனம் கூறிய பத்திரிகை அக்ராணி. அவர் ஆர்எஸ்எஸ்காரராக கொன்றாரா, இந்து மகாசபைக்காரராக கொன்றாரா என்பது அல்ல கேள்வி. எந்த தத்துவம் அவருக்கு அந்த கொலை வரியை தந்தது, அந்த கொலையை செய்ய வைத்தது? அந்த தத்துவத்தின் வாரிசுகள் ஆளுகின்றார்கள், அவர்கள் இன்று காந்தியாரை பாராட்டுகின்றார்கள்.
எந்த தத்துவத்தால் காந்தி கொல்லப்பட்டாரோ அந்த தத்துவம் இன்று நாட்டை ஆள்கிறது. அந்த தத்துவம் காந்தியை உச்சி மீது வைத்து கொண்டாடுகிறது. அவர் உயிரோடு திரும்பி வரப்போவதில்லை என்ற காரணத்தால். ஒரு தருண் விஜய் வந்தார், தமிழை பாராட்டினார், குறளை பாராட்டினார், குறளுக்கு சில வைப்பேன் என்றார், கங்கை கரையில் வைப்பேன் என்றார். நாம் எப்பவுமே என்ன, நமது மரபு என்ன, வழக்கு என்ன, குமரியில் இருந்த பாறையில் விவேகானந்தருக்கு மண்டபம் கட்டணும், ராணேடே போன்றவர்கள்லாம் அந்த காலத்தில் இருக்கிற ஆர்எஸ்எஸ்காரங்கள்லாம் சேர்ந்து விவேகானந்த கேந்திராங்கிறத அமைச்சிட்டு ஒவ்வொரு மாகாண அரசும் கொடை வழங்கியது, இந்தோனேஷிய அரசிடம் கூட கொடை பெறப்பட்டது, இந்திய அரசும் கொடை வழங்கியது, ஊரெல்லாம் மற்றவங்கிட்ட பிச்சை வாங்கி ஒரு மண்டபத்தை கட்டினாங்க, விவேகானந்த கேந்திரம். அது எதற்கு பயன்படுகிறது? இந்துத்துவத்தை பரப்புவதற்கு பயன்படுகிறது. வங்கத்து விவேகானந்தருக்கு குமரி பாறையின் மீது சிலை கேட்டால் அங்கேதான் அவருக்கு ஞானோதயம் வந்தது என்கின்றார்கள். ஞானம் இல்லாமலாய அவர் வங்கத்திலிருந்து குமரி வரை வந்தார். அங்கே மூணு நாள் தபஸ் இருந்தாராமா, அதை பற்றியும் கதைகள். அவர் நீந்தியே சென்றார், நீந்தியே வந்தார். தண்ணியில் நீந்தாம என்ன பரப்பாக செய்வாங்க. அந்த விவேகானந்தருக்கு அங்கே சிலையை கொடுத்தாங்க. தமிழ் மண்ணில் குறளின் நெறியை மறுத்து பேசி விவேகானந்தருக்கு மண்டபம். நம்ம குறளுக்கு கங்கையில் இடந்துறதா சொன்னாங்க. கங்கையில் எங்கே இருக்குன்னு தேடி பார்க்கணும். நாம் இப்போ கடிப்பிடம் இருக்கின்ற பகுதியில் வைக்கப்பட்ட அந்த வள்ளுவர் சிலைக்கு அந்த சிலையை வச்சு சிறுமைப்படுத்தியது மட்டுமல்ல, கருப்பாக இருக்கின்ற தமிழர்களுடன் நாங்கள் இணைந்து வாழவில்லையா என்று தருண் விஜய் அறிக்கை கொடுக்கிறார். அவர் பெருந்தன்மை, கருப்பாக இருக்கிற நம்ம கூட இணைவாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெருந்தன்மை. என்ன நிறத்திமிர் வர்ணத்திமிர் இருந்தால் அந்த வார்த்தையை கூறியிருக்க வேண்டும். அவர் போற்றியதால் தமிழ் உயர்கிறதா, மோடி போற்றுவதால் தமிழ் உயர்கிறதா? பத்மாசுரன் வரம் கொடுக்குறாம்பாங்க இல்லையா, தலையில் கையை வச்சு என்னாகன்ட்டு. மோடியின் பாராட்டும் அதை போல மாறிவிடும் நண்பர்களே. இதை நீங்கள் ஏற்பதாக இருந்துவிட்டால் மோடி பாராட்டும் பொழுது சிறிது விடிப்பாக இருப்பது நல்லது. சரி, தமிழ் தொன்மையானது என்பதை 21 தேர்தல் வருது, அதுக்கு முன்னால் இவ்வளோ தீவிரமாக பரப்பிட்டுருக்கீங்க, அவரே சொல்லிட்டாருன்னு இங்கே பல பேர் ஒத்து ஊதிட்டு இருக்கிறாங்க. ஓகே, வேத நாகரிகத்தை விட சிந்து வழி திராவிட நாகரிகம் படையது என்பதை சொல்லுகின்றீர்களா? வேத நாகரிகத்தை விட தொன்மையானது திராவிட நாகரிகம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? அதை சொல்ல முன் வருகின்றீர்களா? ஏன் தயக்கம்? அதற்கு மாறாக என்ன சொல்லுகின்றீர்கள்? சிந்து வழி நாகரிகம் வேத நாகரிகத்தின் சூத்திர பகுதி என்று விளக்கம் அளிக்கின்றீர்கள். சிந்து வழியை வேதமயமாக்குகின்றார்கள். இந்த சூழலில் நாம் இந்த கீழடியை பற்றி ரொம்ப ஒரு ஆய்வில் வந்து ரெண்டு விதமான அணுகுமுறை உண்டு, மைக்ரோ லெவல், மேக்ரோ லெவல். நுண்ணிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு நுண்மையாக ஆய்வது, ஏறக்குறைய நமது கணியன் பாலன் அதை தான் பண்ணார், ரொம்ப நுண்மையாக ஆராய்ஞ்சு பல விஷயங்களை உங்கள்கிட்ட சொன்னார். மற்றொன்று மேக்ரோ லெவல், புதுமையாக அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு புதுமையான முடிவுகளுக்கு வருவது. வரலாற்று ஆய்வில் இரண்டும் வேண்டும். நுண்மை ஆய்வுடன், மைக்ரோவல் ஆய்வுடன் மேக்ரோ லெவல் கன்க்ளூஷனும் ரொம்ப தேவை. அந்த முறையில் நம்ம கீழடியே பார்க்குறதுக்கு முன்னால் இந்த நாகரீகங்களின் வரலாற்றை பற்றி ஒரு தெளிவு வேண்டுமல்லவா? நாகரீகங்களின் வரலாறு, மனிதன் நாகரிகத்தோடு பிறக்கவில்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? மனிதகுலம் தோன்றியது நாகரிகத்தோடு தோன்றவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஏற்றுக்கொள்ள மறுப்பது மதம். ஆதாமை படைத்த பொழுது எல்லாமாக படைத்தான் என்பது மதம். மனு வந்தார், மானுடத்தை நாகரிகத்துடன் படைத்தார், மொழி தந்தார், உங்களது சமூக உறவுகளை எல்லாம் தீர்மானித்தார் என்பது மதம். மதம் மனிதன் தோற்றத்திலிருந்தே நாகரிகமாக இருப்பதாக கூறிக்கொள்ளுகிறது. ஆனால் அறிவியல் பூர்வமான வரலாற்றியல் மனிதன் நாகரிகத்தோடு பிறக்கவில்லை,
அவனது உடைப்பால் திறமையால் ஆய்வால் முனைப்பால் அவன் நாகரிகமாக மாறுகின்றான் என்பதை ஏற்றுக்கொள்கிறது. இந்த அடிப்படையில் தெளிவாக இருக்கணும். நாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றி மூட்டுதொகுடியாக இருந்தாலும் கூட நாமும் பரிணாம தத்துவத்திற்கு உட்பட்டவர்கள்தான். நாமும் ஒரு காலத்தில் இந்த பழைய கற்காலம் புதிய கற்காலம் இவற்றையெல்லாம் கடந்து வந்தவர்கள்தான். இதை முதலில் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இரண்டாவது, ஒரு நாகரிகம் தோன்றுவதற்கு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் there must be challenges, சவால்கள் வேண்டும். அது இயற்கையான சூழல் இருக்கலாம், ஒரு மலை நதி ஆறு புயல் அல்லது பஞ்சம் வறட்சி போன்றவை சவாலாக இருக்கலாம், மனித சவால்களாக இருக்கலாம், பிற இனத்தினர் தாக்குவதாக கூட அமையலாம், நீங்கள் அடிமைப்படுத்தப்படக்கூடிய சூழல் இருப்பதாக கூட அமையலாம். இந்த சவால்களை எதிர்நோக்க மனிதன் புதிய முறைகளுக்கு தாவுகின்றான். இது அவனுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்குகிறது. எந்த நாகரிகமும் தனிமையில் உருவாவது கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ராபின்சன் க்ரூசோ கதையை கேளுங்க. அவனை மாதிரி தனியாக ஒரு தீவில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா மாற வேண்டிய அவசியம் என்ன? அவன் தனியாக ஒரு தீவில் இருக்கான், அவனுக்கு எந்த போட்டியும் கிடையாது, ஆடை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கலைகளை வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அவன் தனியாக இருக்கான். தனிமையில் மாற்றம் வருவது கிடையாது. அனைத்து மாற்றங்களும் தொடர்புகள் மூலமாக உந்தப்படுவதுதான். இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், தமிழகம் தென்னகத்தின் அந்த வரைபடத்தை எடுத்துக்கொண்டால் தென்னகம் என்பது இந்திய தீபகற்பத்தின் கடைக்கோடியில் இருக்கின்ற பகுதி. சீனாவிற்கும் ரோமிற்கும் உள்ள கடல் பாதைக்கு கடல் வழியாக பயணம் செய்கின்ற பொழுது, சீனத்திலிருந்து ரோமானிய சாம்ராஜ்யம் செல்வதாக வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ரோமானிய சாம்ராஜ்யத்திலிருந்து சீன சாம்ராஜ்யத்தை செல்வதாக வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பகுதிக்கு இடையே உள்ள பகுதி. ஆகவே இதை பொருள் மாற்றுகின்ற மாற்றம் செய்கின்ற ஊட்டுப்பகுதியாக இதை பயன்படுத்த, டிரான்சிட் ஸ்டேஷன். நீங்கள் ரோமானியர்கள் சீனாவுக்கு செல்ல தேவையில்லை, சீனர்கள் ரோமானியம் செல்ல தேவையில்லை, இருவரும் இங்கே தென்னகத்தில் சந்தித்து பொருள்களை மாற்றிக்கொண்டு இங்கே இருக்கின்ற பொருள்களையும் வாங்கிக் கொள்ள முடியும். தமிழர்களது உறவு, அயல் உறவு என்பது இந்த நில அமைப்பாலும் உருவாக்கப்பட்டது. அவர்கள் மட்டுமே இங்கு வரவில்லை, நாமும் சென்றோம், நாமும் சென்றோம். இந்த சாதாரணமாக இந்த பண்பாட்டு கூறுகள் வளர்வதற்கு விவசாய உற்பத்தி மட்டுமே காரணமல்ல, உங்களுக்கு இயற்கை வளங்கள் அவை காரணமாக இருக்கின்றன, வியாபாரம் வணிகம் காரணமாக இருக்கிறது. பெரும்பாலான நாகரிக விரிவாக்கம் என்பது வணிகத்தின் மூலமாக நடைபெறுகின்றது. ஆகவே இந்த நிலவியல் கூறியிருக்கிறது, இவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள், பிறகு நமது நாகரிகத்துக்கு வருவோம். நமது இந்திய நாகரிகம் எங்கே அமைக்கப்பட்டு ஏற்படுகிறது, எங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது? இதுகாரும் இந்த நாகரிகத்தை ஹிந்து சிவிலைசேஷன், இந்து நாகரிகம் என்பதாக இந்தியாவின் முன்னணி வரலாற்றாசிரியர்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். ஹிந்து சிவிலைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கான முதல்ல கேளுங்க. இல்லாத இந்துவின் பெயரால் ஒரு இந்து நாகரிகத்தை புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறாள், ஹிந்து சிவிலைசேஷன் என்பதாக. அந்த ஹிந்து சிவிலைசேஷன் என்பதாக எழுதிவிட்டு இதன் துவக்கம் வேதம் என்பதாக கூறியிருக்கின்றார்கள். வேதத்தின் நீட்சியும் விரிவாக்கமும் தான் இந்து நாகரிகம் என்பதாக நமக்கு தரப்படுகிறது. இது எந்த அளவிற்கு பொய்யானது, எந்த அளவிற்கு மோசடித்தனமானது என்பதை நிரூபிப்பதற்கு இந்த கீழடியையும் ஒரு உதவியான சாதனமாக அமையும். நண்பர்களே, இந்த வரலாற்று ஆய்வு 19வது நூற்றாண்டு நடக்கிற சமயத்தில் எல்லாமே சமஸ்கிருதம் சார்பான வரலாற்று ஆய்வுகள் தான் நடந்தன. ஏன்னா வங்காளத்தில் தான் இது ஆரம்பித்தது. அங்கே இருக்கிற பிராமண அந்த கிளர்க்கு மற்றவங்கள்லாம் உதவி, ஆங்கிலேயருக்கு உதவியர்கள்லாம் அவர்கள் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் இந்த வரலாறு படைக்கப்பட்டது.
அவர்கள் கொடுத்த தரவுகள் அனைத்துமே சமஸ்கிருத நூற்கள். சமஸ்கிருதம் சார்ந்த ஒரு நாகரிகத்தை அவர்கள் இங்கே தோற்றுவித்தார்கள். எத்தகைய சம்ஸ்கிருதம்? மக்களால் பேசப்படாத சம்ஸ்கிருதத்தை மக்களது நாகரிகத்தின் தோற்றமாக உருவாக்கி காண்பித்தார்கள். இதைவிட என்ன பெரிய மோசடி இருக்க முடியும்? அதுதான் மிகப்பெரிய மோசடி. இதில் மாற்றம் பெறுவதற்கு நீங்கள் சொல்கிறீங்க வேதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேதம் என்பது முழுக்க அதில் ஒன்றுமே கிடையாது. ஒரு பலூனில் நீங்கள் வந்து ஊசியை போட்டிங்கன்னா எப்படி இல்லாமல் போயிடுமோ, அதேபடி தான் வேதங்கிறது. வேதத்தில் அப்படி என்ன தான் இருக்குது? அப்படி என்ன பெரிய அற்புதமான பிரணவ மந்திர அந்த தந்திரங்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்னு வேதத்தை பார்த்தீங்கன்னா, வேதத்தில் எதுவுமே இல்லைங்க. தங்கள் வெற்றிகளுக்காக, தங்கள் பிள்ளை பேற்றுக்காக, தங்கள் எதிரிகளை அடிப்பதற்காக, பிறன் மனைவிகளை கவர்வதற்காக அவர்கள் உருவகித்த இறைகளை நோக்கி பாடுகின்ற தோத்திர பாடல்கள், வேண்டுதல் பாடல்கள், அவைதான் வந்து வேதம், ரிக்வேதம். 1029 பாடல்கள்னால் அதில் என்ன பெரிய உலக அந்த அதிசயம் இருக்குது? என்ன பெரிய அந்த உண்மைகளை கொண்டு வருது? எந்த உண்மையும் இல்லை. இல்லாத வேதத்தை அதிலிருந்தான் அனைத்தும் என்று நம்மிடம் சொல்ல வைத்தார்கள். ஆனால் வேத கால ஆரியர்களை பற்றி, ரிக்வேத கால ஆரியர்களை பற்றி மிக மிக விரிவாக ஆழமாக ஆராய்ச்சி செய்த டிடி கோசாம்பி போன்றவர்கள், ராகுல் சாங்கிருத்தியாயன் போன்றவர்கள், இனியும் சொல்லப்போனால் ரோமிலா தாப்பர் போன்றவர்கள், டிஎன் ஜா போன்றவர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள் தெரியுமா? ஆரியர்கள் இங்கே வந்த பொழுது, வருவதற்கு முன்னே இங்கே ஒரு பெரிய நாகரிகம் இருந்திருக்கிறது. வந்த ஆரியர்கள் நாகரிகத்தால் மேம்பட்டவர்கள் அல்ல, நாகரிகத்தில் மிகவும் தாழ்ந்து இருந்த ஆரியர்கள் தான் வென்றார்கள். இது சாதாரணம். நாம் எல்லாம் ஒரு செட்டில்மெண்ட் இருக்கிறோம், வீட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து குடியிருக்கிறோம், குடும்பத்தோடு இருக்கிறோம். 10 ரவுடிகள் வந்து சத்தம் போட்டாங்கன்னா பயந்து உள்ளே போயிடுவோம். அதற்கு பொருள் அவன் நம்மை விட நாகரிகமானவன் என்பது அல்ல, நம்மை விட பொறுக்கி என்பதால். மிகப்பெரிய ரோமானிய சாம்ராஜ்யம் எப்படி வீழ்ந்தது? அவர்களை விட நாகரிகமானவர்களால் வீழ்ந்தது. பார்பேரியன்ஸ், காட்டு மிராண்டிகளால் வீழ்ச்சி அடையப்பட்டது. சிந்துவெளி நாகரிகத்தை தொடர்ந்து வந்தவர்கள் காட்டு மிராண்டிகள். அதை சொல்லுகின்ற கோசாம்பி சொல்லுகின்றார், இந்த ஆரியர்கள் செங்கல்லை அறியாதவர்கள், செங்கல்லை அறியாதவர்கள், செங்கற்களால் வீடு கட்ட தெரியாதவர்கள். இவர்கள் வாழ்ந்தது கூடாரங்களில். எத்தகைய கூடாரங்கள்? ஆரியர்கள் அல்லாதவர்கள் உருவாக்கிய நகரங்களுக்கு வெளியே அமைக்கப்பட்ட கூடாரங்கள். இந்த கூடாரங்களில் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய விஷயம்னா, நெருப்பு மூட்டுறதும் பசுவை வளர்க்கறதுதான். பசுவை சார்ந்த, பசுவை முன்வைத்த ஒன்று, பசுவையும் அந்த பசு கூட உணவாகவும் இருந்திருக்கிறது. பசுவை தின்னாதவர்கள் அல்ல. பசுன்னா சிறப்பாக ஒரு விருந்தாளி வந்தான்னா அவனுக்கு முதல்ல அந்த இளம் பசுவினுடைய மாம்சத்தை தான் உணவாக கொடுக்கணும். பசுவை யாகம் செய்தவர்கள். ஆனால் இந்த கால்நடை சார்ந்த அந்த நிலையில் இருந்தவர்கள், கால்நடை கவருவதையே ஒரு பெரிய மதமாக நினைத்தவர்கள், அவர்கள்தான் இங்கே இந்த நாகரிகத்திற்கு பின்னால் வந்தவர்கள். நமக்கு பின்னால் வந்தவர்கள் நாகரிகமற்ற காட்டுமிராண்டிகள், ரிக்வேத கால ஆரியர்கள் நாகரிகமற்ற காட்டுமிராண்டிகள். அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களை பற்றி ரிக்வேதம் குறிப்பிடுகிறது. என்ன குறிப்பிடுகிறது? இவர்கள் கோட்டை கொத்தளங்களோடு வாழ்கின்றார்கள், கோட்டை கொத்தளங்களோடு வாழ்கின்றார்கள். அந்த கோட்டைகளையும் கொத்தளங்களையும் எங்களால் அழிக்க முடியவில்லை. நீர் தடுப்பு அணைகளை வைத்திருக்கின்றார்கள் விவசாயத்திற்காக, அந்த அணைகளை உடைக்க முடியவில்லை. கட்டிடக்கலையில் கைதேர்ந்தவர்களாக அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் சிந்துவெளி மக்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆகவேதான் இவர்களை உடைக்க சாதாரண மனிதர்களால் முடியாது. இந்திரனே, உன் இடியால் இவற்றை தகர்ப்பாயாக என்று இந்திரனை நோக்கி வேண்டுகின்றார்கள், புரந்தரனை நோக்கி வேண்டுகின்றார்கள். யார் சிறப்பாக வாழ்ந்தார்கள்? யார் நகரங்களில் வாழ்ந்தார்கள்? ஆரியர்களுக்கு முன்னால் இங்கே இருந்தவர்கள் நகரங்களில் வாழ்ந்தார்கள். நகரம் என்பது முதிர்ச்சி, நாகரிக முதிர்ச்சியின் ஒரு சின்னம். அப்படி வாழ்ந்த மக்கள். ஆகவே சிந்து சமவெளி என்பது இந்தியாவின் தொன்மை நாகரிகம் என்பதை இதுகாரும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். இப்பொழுது என்ன சொல்லுகின்றார்கள்? அன்றைக்கு ஒரு டிவி பேட்டியில் பார்த்தேன்,
கிருஷ்ணங்கிற எழுத்தாளர் கேட்குறாரு. இங்கே இத்தனோண்டு நதி வைகை 250 கிலோமீட்டர் தான் இருக்குது, இங்கே இருக்கிறத வச்சுட்டு வைகைக்கரை நாகரிகம்னு சொல்கிறது கொஞ்சம் மிகையாக இல்லையா அப்படின்னு கேட்குறார். கேட்பவர் நம் தெரியும், ஒரு பார்ப்பனைய சித்தாந்தவாதி, பார்ப்பனர். இந்த பார்ப்பன உணர்வு இது கேட்க வைக்கிறது. சின்ன நதிகள் மட்டும் இருக்கின்றன. தக்காண பகுதியில் எந்த நதி கங்கை மாதிரி இருக்கும், எந்த நதி வந்து சிந்து மாதிரி இருக்கும்? நிலத்திற்கேற்ப தானே நதிகள் இருக்கும். அப்படின்னா சிறு நிலங்களில் நாகரிகம் இருக்க முடியாது என்பது உங்கள் பொருளா? சரி போகட்டும். நீங்கள் சொல்கிற சரஸ்வதி எவ்வளோ பெரிய நதி? இவர்கள் சொல்லுகின்றார்களவா, சிந்து நாகரிகத்தை கூட சரஸ்வதி நாகரிகம்னு பெயர் மாற்றம் செய்ய விரும்புகின்றார்கள். எதையும் மாற்றக்கூடியவர்கள் அந்த மாற்றல்காரர்கள். அதைத்தான் மாற்றுவாங்க, வேறு எதையும் மாற்ற மாட்டாங்க. ஜாதியை மாற்றாமே வச்சுருப்பாங்க. அந்த அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது வேத நாகரிகம், இது சரஸ்வதி நாகரிகம். சிந்து நாகரிகம் கூட இதை வந்து அடைக்கக்கூடாது சரஸ்வதி. ஏன்னா ரிக்வேதத்தில் 33 இடங்கள் குறிப்பிடப்படுகின்ற ஒரே நதி இந்த சரஸ்வதி. கங்கையை ஒரே ஒரு முறை தான் குறிப்பிடுறாங்க, யமுனை ஒரே முறை தான் குறிப்பிடுறாங்க. அன்றைக்கு இவர்களுக்கு யமுனையும் இந்த கங்கையும் பெரிய நதிகள் அல்ல. ஏன்னா ராமன் இருக்கணும்னு தான் அயோத்தி, இவர்கள் இருக்கணும் தான் சிறந்த இடம். இவர்கள் இருந்த பகுதியின் நதியை சொல்லுகின்றார்கள் சரஸ்வதி. இன்றைக்கு அந்த சரஸ்வதியை காணமே, ஹெபியஸ் கார்பஸ் பற்றின் கொடுத்து கொண்டு வர முடியுமா? சரஸ்வதியை கொண்டு வாங்கன்னு கேட்க முடியுமா? அது நதி. அப்போ சொல்கிறாங்க, இந்த நதி இன்றைக்கி ஓடுற காக்ரா நதி. இந்த நதி ராஜஸ்தானில் மறைஞ்சு போகுது, பாலைவனத்தில் ஒரு சின்ன மணல் திட்டில் மறைஞ்சு போன நதியே அது பேர். ஒரு மணல் திட்டில் தன்னை இடந்துவிடக்கூடிய ஒரு நீரோட்டத்திற்கு பெயர் நதியாக இருக்க முடியுமா? இவர்கள் எவ்வளவு பெரிய முடிச்சு வைக்கிங்கிறத வேறு விஷயத்தில் தெரியலாம். இதை மட்டும் சரஸ்வதி சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல. இவர்களுடைய வேத புராணங்கள் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து அலகாபாத்தை வந்து பிரயாக்ராஜ்னு மாற்றியிருக்காங்க. பிரயாக்ராஜ், இந்த பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நதிகள் இணைகின்ற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று கங்கை, அது நமக்கு தெரியுது. இன்னொன்று யமுனை, அதுவும் நமக்கு தெரியுது இருக்கிற நதிகள். 3வது நதி எங்கே அப்படின்னு கேட்டால், உங்கள் இந்த ஊனக்கண்ணுக்கு புலப்படாது, ஞானக்கண்ணுக்கு புறப்படும், அது கீழே வந்து அதோட சேருதாமா, அதன் பெயர் சரஸ்வதிங்கிறாங்க. அப்புறம் எதுதாப்பா சரஸ்வதி? சரஸ்வதிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஏமாற்று பேர்வடியின் பெயரா கேட்டால் இங்கேயும் வருதுங்கிறாங்க. பவானி ஆற்றுலேயும் சரஸ்வதி வந்து சேருங்கிறாங்க. காவிரியிலையும் சரஸ்வதி, இந்த சரஸ்வதி போகாத இடமே கிடையாது, அந்த சரஸ்வதிக்கு கற்பம் கிடையாது போல் இருக்கு. இப்படி ஒரு சரஸ்வதி வைத்துக்கொண்டு அவர்கள் சரஸ்வதி நாகரிகம்னு சொல்கிறாங்க. இல்லாத நதியின் பெயரால் நாகரிகம் இருக்க முடியும் என்றால், இருக்கின்ற வைகையின் பெயரால் நாகரிகம் ஏன் இருக்கக்கூடாது? அது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைய நிலைமையில் அன்றைய வைகை இருக்கவில்லை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். மாற்றம் என்பது இயற்கைக்கு உண்டு, நிலவியல் என்பதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ சொன்னாங்க இல்லையா, பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரேயன்சி, அந்த பயண குறிப்புகள், லிவி, பிளினி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஹிப்பாலஸ் வந்து கடல் வழியை கண்டுபிடிச்சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் வந்து போகிறாங்க. இவர்கள் வருகின்ற பொழுது இந்தி இங்கே தென்னகத்தில் இருந்த நதிகள் இன்னும் சொல்லப்போனால் கரை கடந்து ஓடக்கூடிய நீர்மிகு நதிகளாக இருந்திருக்கின்றன. யுவாங்சாங் வரார் 7வது நூற்றாண்டில் வந்தது காஞ்சிபுரத்திற்கு. அவர் வருகின்ற பொழுது மகாபலிபுரமும் காஞ்சிபுரமும் ஒரே நகரின் இரு பகுதிகள் நினைச்சார். ஏன்னா அன்னைக்கு பாலாறு கரை கடந்து சென்றது. அன்று என்றும் ஓடிய நதிகள் இன்று வறண்டு போனதற்கு இயற்கையின் மாற்றம் காரணம். நதிகளும் தன் போக்கை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. வைகை இன்று போகின்ற வழியில் முன்பு செல்லவில்லை, மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதனால தான் இன்றைக்கு கீழடியை பற்றி பேசுகிறதில் திருப்பரங்குன்றத்திற்கும் திருப்புவனத்துக்கும் இடையே, மேற்கில் திருப்புவனம், கிழக்கில் திருப்பரங்குன்றம், இரண்டிற்கும் இடையே இருப்பதாக சிலப்பதிகார குறிப்பு இருக்கிறது. ஆகவே அது மதுரையாக இருக்கும் என்றால் இன்றைய கீழடிதான் மதுரையை அன்றைய மதுரையாக இருக்க முடியும் என்ற நிலை வருகிறது. மாற்றங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அல்லவா? அப்போ இதை வந்து சின்ன நதி, இது இன்றைக்கி ஓடாத நதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாகரிகம் இல்லைன்னா, நண்பர்களே, வரலாற்றில் பேரறிஞர்கள்,
டாயின்பின்னு ஒரு அறிஞர், அவர் சொல்கிறார், மனித நாகரிகம் சோதனைகளை கடந்துதான் நாகரிகங்களை படைத்தது. வளமான மிசிசிப்பியில் எந்த நாகரிகம் வரல, வளமான சிறிது பிரச்சனை இருக்கிற இடத்துல தான் பிரச்சனையை மேற்கொண்டு அவர்கள் நாகரிகங்களை உருவாக்குகின்றார்கள். சிந்து வெளியில் அவர்கள் வந்து தடுப்பணைகளை கட்டி அந்த விவசாயத்தை பெருக்குகின்றார்கள், தடுப்பணைகளை கட்டி பெருக்குகின்றார்கள். ஏனென்றால் வந்து மழை காலத்தில் வந்து வண்டல் வந்துடும், மழை போனோடனே நீரே இல்லாமல் போயிடும். அந்த மழைக்காலத்து நீரை சேமிப்பதற்காக சில முறைகளை கையாண்டார்கள். இது எல்லாம் வேதத்திற்கு தெரியாத ஒன்று. அந்த தடுப்பணைகளை நீங்கள் உடைக்க வேண்டுமென்று தான் இந்திரனிடம் வேண்டுகோள் விடப்பட்டது. இங்கே இருக்கின்ற மக்களது வாழ்வாதாரங்களை ஒழிப்பதற்காக இறை வேண்டுதல் செய்த ஆரியர்கள். அந்த ஆரியர்களுக்கு அல்லாத நாகரிகம் இங்கே இருக்கவில்லை என்று ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கினார்கள். இதை நான் பல வரலாற்று பேரவைகளில் இந்த ஒரு கேள்வியை எழுப்பினேன், ரிக்வேத வரலாறு எப்படி இந்திய வரலாறாக இருக்க முடியும்? ரிக்வேதம் என்பது சிந்து வெளியோடு சேர்ந்து ஆப்கானிஸ்தான் சிந்து வெளியோடு போயிடுச்சு, கிழக்க வரல தெற்க வரல. இந்தியாவின் மற்ற பகுதிகள் அப்பொழுது நாகரிகங்கள் இல்லையா, மக்கள் இல்லையா, வெறும் பாலைவனமாக காடு மட்டுமா இருந்தது, மக்கள் இல்லாமையாக இருந்தது? மக்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? சமஸ்கிருதம் சொல்கிற இடத்த மட்டுமே குறிப்பிட்டு அதையே நீங்கள் நாகரிகம் என்று சொன்னால் மற்ற இடத்தை பற்றி அக்கறை கொள்ளவில்லை என்பதல்லவா பொருள். ஆனால் அதே ரிக்வேதத்தில் தங்களை விட நாகரிகத்தில் சிறந்த மக்களை பற்றி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள்? இந்த எமது பகைவர்கள் இந்திரனால் சோமனால் மற்ற இறைகளால் ஒழிக்கப்பட வேண்டிய கடவுள்கள் எப்படி இருக்கின்றார்கள் தெரியுமா? கருப்பாக இருக்கின்றார்கள், கிருஷ்ணவர்ணா கரு நிறத்தவர்களாக இருக்கின்றார்கள், அனசியா எடுப்பான மூக்கவர்களுக்கு கிடையாது, சப்பையான மூக்கடுவர்களாக இருக்கின்றார்கள், இந்த புரியாத மொழியை பேசுபவர்களாக இருக்கின்றார்கள், ஆரியர்களுக்கு புரியாத மொழி அந்த மொழியை பேசுபவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அடுத்தவர்களுக்கு மொழி உண்டுன்னு ஒத்துக்கிறாங்க இல்லையா? அவர்கள் மொழி உண்டு, அந்த மொழி உங்களுக்கு தெரியவில்லை என்றல்லவா பொருள். மொழி இருக்கிறது அங்கே, அந்த புரியாத மொழியை பேசுகின்ற மக்கள். அது மட்டுமா, இவர்கள் பெண்கள் படை வீரர்களாக இருக்கின்றார்கள், நிலைப்படை இருந்திருக்கிறது, அந்த படைகளில் மகளிர் இருந்திருக்கின்றார்கள் என்பதை ரிக்வேதம் குறிப்பிடுகிறது. மகளிரையும் படையில் சேர்த்த ஒரு மாபெரும் பண்பாடு இங்கே இருந்திருக்கிறது. ஆண் பெண் வேறுபாடு அங்கே இல்லை, சமூகம் என்பது இருவருக்கும் பொறுப்பாக இருக்கிறது, அந்த இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் சிலை வழிபாடு செய்பவர்கள் என்கிறது. சிலை வழிபாடு செய்பவர்கள், ஆரியர்களுக்கு சிலை வழிபாடு கிடையாது. இன்றைக்கி தான் சிலையை வச்சு, ராமர் சிலையை வச்சு, மற்ற சிலையை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ரிக்வேத ஆரியர்களுக்கு சிலை வழிபாடு கிடையாது, கோவில் கிடையாது, அவங்களுக்கு யக்ஞம் மட்டும்தான் தெரியும். புலம்பெயர் மக்கள் அவர்கள், எப்பொழுதும் புலம் பெயர்ந்து கொண்டே இருப்பார்கள். போகிற இடத்துல வந்து யக்ஞம் குண்டம் வைப்பாங்க, நெருப்பை மூட்டுவாங்க, நெய்யை ஊற்றுவாங்க, பசுவை கொல்லுவாங்க, எங்கள் மந்திரங்களால் மடை பிடிக்கிறதும்பாங்க, மன்னன் வெற்றி பெற்றான்பாங்க, பிள்ளை பேர் நடக்கிறதும்பாங்க, எல்லாத்தையும் சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. யக்ஞம், யக்ஞத்தை யாகத்தை மையமாக கொண்ட சமயம், சிலை இல்லாத சமயம், கோவில் இல்லாத சமயம். ஆனால் தங்களது எதிரிகளை பற்றி என்ன சொல்லுகின்றார்கள்? சிலை வழிபாடு உடைய மக்கள், அதுவும் பெண் கடவுளரை வழிபடுகின்றார்களே என்று ஆதங்கப்படுகின்ற ஆரியர்கள். உங்களுக்கு தெரியும், ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடிஸ் நீங்கள் வைக்கிறதுல இந்தியாவில் எங்கே போனாலும் இமயம் முதல் குமரி வரை வந்தால் தாய் தெய்வ வழிபாட்டின் எச்சங்களை இன்றும் நீங்கள் காண முடியும். தாய் தெய்வ வழிபாட்டின் எச்சங்கள் எந்த ஒரு கிராமத்திலும், நடுமையான ஒரு இடத்தில் அந்த தாய் தெய்வம் அங்கே நிறுத்தப்படுவாள். மூன்று வகையான பெண் தெய்வங்களை சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன, அவை எல்லாம் போகட்டும். தாய் தெய்வம் என்பது ஒவ்வொரு குடியிருப்புகளிலும் உண்டு. நடு மையத்தில் தாய் தெய்வம் இருப்பாள். அந்த தாய் தெய்வம்னா சிலுக் ஸ்மிதா மாதிரியெல்லாம் வைக்க மாட்டாங்க. கவர்ச்சியான கன்னி பெண்களை தாய் தெய்வமாக வைப்பது கிடையாது. பேரிளம் பெண்டிர், ஒரு பெரிய மோடு மகன், மோடினாலும் என்ன அதே அர்த்தம், பெரிய வயிறு உடையவர்னு அர்த்தம். தமிழ் இலக்கியத்தில் மோடிக்கு என்ன அர்த்தம்? மோடு உடையவர், பெரு வயிறு உடையவள், பிரசவித்து பெரு வயிறை உடைய அந்தகைய பேரிளம் பெண்களை அவர்களை
தெய்வமாக தாய் தெய்வமாக வைத்து விட்டு அவர்களுக்கு அங்கே ஆண் துணையெல்லாம் அங்கே வைக்க மாட்டாங்க. இவருக்கு கணவன் அந்த கட்டாயம் கிடையாது. ஏனென்றால் நமது சமுதாயத்தின் துவக்கம் ஆண் தலைமையில் அல்ல, பெண் தலைமையில் தான் நமது சமுதாயம் தோன்றியது. அதன் சின்னம்தான் தாய் தெய்வ வழிபாடு. அந்த தாய் தெய்வத்தின் பிள்ளைகள் கிராமங்களில் எல்லைப்புற காவலர்களாக அமர்த்தப்படுவார்கள். ஐயனார் போன்றவர்கள், சாத்தன் போன்றவர்கள் அமர்த்தப்படுவார்கள். இது இங்கே இருந்த நெறிமுறை. சிலை வழிபாடும் உண்டு. சிலை வழிபாட்டை ஏற்க மறுத்த ஆரியர்கள், அது மட்டும் இல்லை, அவர் வேறு ஒன்று சொன்னாங்க, இவர்களது கடவுளர்கள் சீஷ்ணதேவர்கள். சீஷ்ணதேவர்கள்னா பாலின குறிகளை கடவுளாக வழிபடுபவர்கள். லிங்கத்தை வழிபடுறாங்க, யோனியை வழிபடுறாங்க. சீஷ்ணதேவர் படித்து சொல்கிறாங்க. இன்றைக்கி சிவலிங்கத்தை அவன் தான் பூணூல் போட்டுட்ருக்கான். எந்த லிங்கத்தை படித்தானோ அந்த லிங்கத்திற்கு பூணூல் போட்டு பூசகராக இருப்பவன் அவன் தான், படித்தவன் தான் இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. இவையெல்லாம் இவர்களை பண்பாட்டு சின்னங்கள்னு கூறிட்டு இவர்களெல்லாம் வேற்று மதத்தவரை கூடிட்டு காமிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க, இத்தகைய மக்கள் நாகரிகம் இங்கே இருந்திருக்கிறது. கூடாரம் போடுறவன் மூத்த குடியா, கோட்டை கட்டியவன் மூத்த குடியா. கூடாரம் நமக்கு தெரியும், இங்கே கூடாரம் போடுற யாருன்ட்டு. வந்தேரிகள் போடுவார்கள், புலம்பெயர்ந்தவர்கள் போடுவார்கள், இங்கே நிலைத்து போனவர்கள் வீடுகளில் வசிப்பார்கள். நிலையான வீடுகள், செங்கல் வீடுகளில் இருந்தவர்கள் முன்னேறையே இங்கே நாகரிகத்தில் சிறந்தவர்கள். அந்த நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம், அதையும் வேத நாகரிகம் என்று இவர்கள் திரிக்க பார்க்கின்றார்கள். அந்த சிந்துவெளி நாகரிகத்தையே திராவிட நாகரிகம் என்பதாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கீழடி நாகரிகத்தை தமிழ் நாகரிகம் என்று ஏற்றுக்கொள்ள தயங்குவதில் வியப்பில்லை. அவர்களை எல்லாமே நாகரிகம் இல்லை என்று ஒரு பொய்யுரை நம் முன்னால் நிறுத்த விரும்புகின்றார்கள். இனியும் சொல்லப்போனால் நமது நாகரிகம் அடிந்ததுவே இந்த புரோகித கும்பலால் தான். அந்த தாக்கத்திலிருந்து இனியும் நாம் மீளவில்லை. அதனால தான் இன்னைக்கு எதுக்கு வந்தாலும் முந்திக்கிறாங்க. கீழடியா, அது என்ன ஒரு சின்ன ஒரு இடத்த தானே கண்டுபிடிச்சிங்க. உண்மைதான், இது ஒரு துவக்கம் தான். கீழடி ஒரு துவக்கம், இது முழுமை அடையவில்லை. மொகஞ்சதாரோ அரப்பணம் ரெண்டு இடத்துல கண்டுபிடிச்சாங்க, நகரங்களை கண்டுபிடிச்சாங்க, ரெண்டு ஒரே மாதிரி இருந்தது. அதற்கு பிறகு 500 இடங்கள் இதே மாதிரி நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதை இங்கே இருக்கின்ற பிராமணர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏறக்குறை இனியும் முழுமை ஏற்றுக்கலை. ஏற்றுக்கொள்வதற்கு 50 ஆண்டுகள் ஏற்றுக்கொள்ளாமலே இருந்தார்கள். தமிழக அந்தனர் வரலாறு புத்தகத்தை இது ஒரு திரிபு, அது வேத நாகரிகத்தின் ஒரு பகுதி தான். அங்கே இருந்தது காளையல்ல குதிரைன்ட்டு ஒரு கட்டுக்கதையை விட்டாங்க. இதையெல்லாம் நாங்கள் தான் உருவாக்கினோன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவர்கள் இனியும் கீழடியை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். அதன் ஆய்வுகளை விரிவாக்கம் செய்யாமல் தடை செய்ய முயற்சிக்கின்றார்கள். நமது கன்சர்ன் தான் இது நகர நாகரிகமோ இல்லையோ. முழு ஆய்வு நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் அல்லவா? நீங்கள் வந்து பஞ்சாபிலிருந்து சிந்து வரைக்கும் கொண்டு போகிறீங்க, இங்கே வந்து உத்தரப்பிரதேசிலிருந்து ஆப்கானிஸ்தான் தாண்டி பலுச்சிஸ்தான் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகிறீங்க, மகாராஷ்டிரா லோத்தால் கோவா வரைக்கும் ஆய்வுகளை நடத்துகிறீங்க. அது ஆய்வுகளை நடத்து சிந்து வழிக்காக ஆய்வு நடத்தலை, கிருஷ்ணனது ராஜ்யத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இவங்க புராணங்கள் ராஜ்யங்களை கண்டுபிடிக்க ஆய்வுகள் நடத்தினாங்க. துரதிருஷ்டவசமாக அது வந்து இவளுக்கு முந்தைய நாகரிகத்தை வெளிக்கொணர்ந்து விட்டது. என்னமோ சொல்லுவாங்க, எதை பிடிக்க போய் ஏதோ ஆச்சம்பாங்க இல்லையா, அதே மாதிரி இது எப்படி நடந்தது தெரியுங்களா? நீங்கள் 1850 வரைக்கும் இருக்கிற இந்திய வரலாற்று புத்தகங்களில் பௌத்த இந்தியா கிடையாது, பௌத்தமே கிடையாது. ஏன்னா இந்த எழுத்து இருக்கு இல்லையா, இந்த எழுத்துக்கள் அசோகனது கல்வெட்டுக்களை இவர்களால் படிக்க முடியவில்லை. படிக்க முடியாத விஷயத்தை குறிப்பிட படிக்க முயற்சியும் இல்லை. 1000 தான் ஆங்கிலேயர்கள் நம்மை சுரண்டியவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் ஆட்சியில் நாம் பெற்ற ஒன்று அந்த அசோக கல்வெட்டுக்கான லிபி எழுத்தை அவர்கள் படிக்க வைத்தார்கள். அதற்கான அகர முதலியை கொண்டு வந்தார்கள். ஜேம்ஸ் பிரின்சப் என்ற அந்த ஆங்கில அறிஞர் 1836 பிராமி லிபியை படிக்க செய்தார். அதன் பிறகுதான் அசோக கல்வெட்டுகள் படிக்க முடிந்தன. அதன் பிறகுதான் பிராகிருத இலக்கியத்தை பற்றி அக்கறை ஏற்பட்டது. இவர்களால் மறைக்கப்பட்டு இருந்த பௌத்த இந்தியா வெளியிலே வந்தது. இல்லாத இந்தியாவை, இந்து இந்தியாவை பேசியவர்களுக்கு உண்மையிலே இருந்த பௌத்த இந்தியாவை ஏற்க முடியாத சூழல் ஏற்பட்டது. அதை போலவே கன்னிங்காம் இல்லாவிட்டால், ஆங்கில அந்த தொல்லிய நிபுணர் கன்னிங்காம் இல்லாவிட்டால் இந்த பௌத்த அந்த சின்ன இந்த தொன்மச்சில இந்த இருக்கிறதுல எச்சங்கள் இவை வெளியே வந்திருக்காது.
அதுபோலவே பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் இல்லாவிட்டால், கால்டுவெல் இல்லாவிட்டால், திராவிட அந்த மொழிகள் குடும்பம் என்பது இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்கும் சொல்கிறாங்க சமஸ்கிருதத்திலும்தான் எல்லா மொழியும் வந்துருச்சு, எல்லா மொழியும் சமஸ்கிருதம் வந்துருச்சுன்ட்டு பொய்யை சொல்லுகின்றார்கள். அதே பொய்யை சொல்லுபவர்கள் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்த தமிழ் மொழியை மட்டும் நீச மொழின்னு எப்படி சொன்னாங்க? உன் பிள்ளை நீச மொழின்னு நீயே சொல்கிற, ஏன்னா உன் பிள்ளைன்னு உனக்கு தெரியும், நீச மொழின்னு சொல்லிடுற. இந்த கண்டுபிடிப்புகள் மூலமாகத்தான் இறுதியாக சர் ஜான் மார்ஷல் அவர்கள் கொண்டு வந்த அந்த சிந்து சமவெளி அகழ்வாய்வுகள், இவற்றின் மூலமாகத்தான் ஆரியம் அல்லாத ஒரு நாகரிகம் இந்தியாவில் பரவலாக இருந்திருக்கிறது. இந்த நாகரிகத்தின் எல்லை இருக்கிறதல்லவா, அது எகிப்திய பேரரசை விட பரந்த எல்லை, சுமேரிய பேரரசை விட பரந்த எல்லை. அப்போ இந்த நாகரிகத்தை நீங்கள் திராவிட நாகரிகம்னு சொல்கிறீங்களா, தமிழ் நாகரிகம்னு சொல்கிறீங்களா? திராவிடமா தமிழா என்ற அந்த கேள்வி தேவையற்றது, விஷமத்தனமானது. ஏனென்றால் இந்த நாகரிகத்தை ஆரம்பகட்ட நாகரிகம்னா மிக பழமையான நாகரிகம் கூட எப்போ வருதுன்னா எப்பொழுது செம்பு கண்டுபிடிக்கப்பட்டதோ அதற்கு பிறகுதான் நாகரிகம் வருது, நகரம் வருது. செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது, செம்பை பயன்படுத்த ஆரம்பித்தது கிமு 4500 அல்லது 5000, அதற்கு பிறகுதான் இந்த நாகரிகங்கள் மிக பழைய நாகரிகங்கள் என்று வருகின்ற பொழுது எகிப்திய நாகரிகம் வருகிறது, சுமேரிய நாகரிகம் வருகிறது, அதை தவிர கிரீட்டன் நாகரிகம், ஏஜியன் நாகரிகம் என்ற ஒன்று வருகிறது. அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம் வருது. மொத்தம் 5 பகுதிகளில் நாகரிகம், மிக தொன்மையான நாகரிகம் என்பது 5 பகுதிகளில். இந்த 5 பகுதிகளில் சீனத்தை தவிர பிற பகுதிகளில் நாகரிகங்களை நகரங்களை வளர்த்தவர்கள் அனைவரும் வெள்ளைத்தோல் உடையவர்கள் அல்ல, நம்மை போன்ற கருப்பர்கள். இதை நீங்கள் எகிப்தில் பார்க்கலாம், எல்லா இடங்களையும் பார்க்கலாம். இவர்களால் படிக்கப்பட்ட கிருஷ்ண வர்ணத்தினர்தான் உலகில் முதல் நாகரிகங்களை உருவாக்கியவர்கள், நகரங்களை உருவாக்கியவர்கள். இந்த முதல் நாகரிகங்களை அடித்தவர்கள்தான் வெள்ளைத்தோல் உடையவர்கள், ஆரியர்கள். எல்லாம் போனதெல்லாம் நாடோடிகளாக தான் போனாங்க, காட்டு மிராண்டமே தான் நடந்தாங்க, இருக்கிறத அடித்தாங்க. அடித்தப்புறம் அந்த எச்சங்களை இவர்களது அச்சங்களுக்கு இவர்கள் எஜமானர்களாகி கொண்டு இவர்கள் தான் படைப்பாளிகள் என்று கூறிக்கொண்டார்கள். இங்கே இருந்த திராவிடர்களது கடவுளர்களை மால், சிவன், சேயோன், இந்த கடவுளை பிராமணிய மயப்படுத்தி விட்டு புராணங்களை கற்பித்தார்களே, அதையும் ஏற்றுக்கொண்டு நம்ம அவர்கள் பிடித்து போய் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நடக்குது. கீழடியில் இப்போ என்னென்னா சமய சாதி சமயமற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சமயத்தை பற்றி ஒரு விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. சமயம் என்பதற்கும் வழிபாட்டு முறை கல்ட் என்பதற்கும் வேறுபாடு உண்டு. கல்ட் வேறு, ரிலிஜன் வேறு. எந்த ஒரு பிரிவிற்கும் சில நம்பிக்கைகள் இருக்கும். பெரும்பாலும் துவக்கத்தில் மூதாதையர் வழிபாடு சீனாவில் இன்றைக்கும் இருக்குது, மூதாதையர் வழிபாடு. நமது நடுகள் இதெல்லாம் வந்து அந்த வழிபாட்டின் சின்னங்கள் தான், மூதாதையர் வழிபாடு. அது இருக்கும், ஆனால் அது சமயம் அல்ல. சமயம் என்பது இனம் கடந்த ஒரு அமைப்பு, ஒரு பொதுமை கடவுள், ஒரு பொதுமை அறம், மத அறம், நூல், தர்மம் என்பதாக இருக்க வேண்டும். அப்படி உலகில் தோன்றிய முதல் மதம் பௌத்த மதம். பௌத்தந்தான் உலகில் தோன்றிய முதல் மதம். அது மொழி கடந்து, இனம் கடந்து, எல்லைகளை கடந்து புதுமை ஒரு நம்பிக்கை, புதுமை முறையை உருவாக்கியது. ஆனால் அந்த மதத்திற்கு கடவுள் கிடையாது. அனாத்மவாதம் பேசிய புத்தம், கடவுள் மறுப்பு சொன்ன புத்தம். கடவுள் இல்லாமல் மதம் இருக்க முடியும் என்றால் அப்படித்தான் மதம் வந்தது. கடவுள் தேவையில்லை மதத்திற்கு. பொது ஒழுக்கம் தானே மதத்தின் அடிப்படை. பொது ஒழுக்கம், சிறந்த ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தை முதல் கொண்டு வந்து பௌத்தம். அத்தகைய அமைக்கப்பட்ட சமயங்கள் அந்த நூற்றாண்டிலேயே கிடையாது. பிறகு எப்படி சமயம் அங்கே இருக்க முடியும்? அதற்கு பொருள் எந்த வழிபாட்டு முறையும் இருக்கவில்லை என்பதற்காக இல்லை. நீங்கள் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் கூட எந்த கோவிலும் தடயங்களும் கிடைக்கவில்லையே. இதுவரைக்கும் கோயில் கிடையாதுங்க, இதுவரைக்கும் பெரிய சிலைகள் கிடையாது, சிறிய உருவங்கள். இந்த சொல்கிற இந்த சிவன், அவரது திரிசூலம்,
சக்தி அவர்களுக்கு பலியிடுதல் எல்லாம் வந்து முத்திரைகளில் காணப்படுபவைதானே தவிர கோவிலில் காணப்படுபவை அல்ல. ஆகவே கோவில் சார்ந்த ஒரு முறை, மதத்தை மையமாக கொண்ட ஒரு சமூக அமைப்பு சிந்து வெளியில் இல்லை, அது கீழடியில் இல்லாமல் இருப்பதில் வியப்பில்லை. ஏன்னா சமயம் ஒரு செகண்டரி அஃபேயர், சமயம்னா நம்பிக்கை ஒரு செகண்டரி அஃபேயர், நாட் எ பிரைம் ஃபேக்டர். ஆனால் இன்றைக்கி சமயத்தை வச்சு உங்களை கட்டுப்படுத்துகிறாங்க. அவர்களுக்கு இது ஒரு கசப்பான செய்தி. சமயத்தின் அறிகுறிகளை காண முடியவில்லை என்கின்ற பொழுது அது ஒரு கசப்பான செய்தி. நம்பிக்கை முறை, வழிபாட்டு முறை இல்லை என்பது அதன் பொருள் அல்ல. அது ஒரு தனிப்பட்ட ஒரு குலப்பிரச்சனை, குடி பிரச்சனை, தனி மனித பிரச்சனையாக இருந்திருக்கிறதே தவிர அது ஒரு சமூக ஒரு பொருளாக இருக்கவில்லை என்பது பொருள். சாதி என்பது தமிழ்நாட்டில், ஜாதிங்கிறது சங்க காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குலம் கூறுகின்ற சங்க நூற்கள் ஜாதியை குறிப்பிடவில்லை. சில குடிகளை பற்றி கூறுகின்ற பொழுது அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடும் என்று சில அனுமானங்கள் இருக்கின்றன. அனுமானம், ஆதாரம் வேறு, அனுமானம் வேறு. ஆனால் இங்கே ஜாதி முறை வேறு ஒன்றியது, சமயம் ஒன்றிய பொழுதுதான். இங்கே ஜாதி சமயத்தின் மூலமாக வந்தது, சமயத்தின் மூலமாக விரிவாக்கமானது. சைவர்கள், வைணவர்கள் இவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, இவருடைய அந்த பிரபந்தங்களை பாருங்க, தேவாரங்களை பாருங்க, தீண்டாமை இல்லைன்னு சொன்னாங்களா? தீண்டாத நந்தனுக்கும் ரொம்ப கடுமையாக அவன் வந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டால் அவனுக்கு இறையோடு ஒன்றி போயிடலாம், சமூகத்தோடு ஒன்ற முடியாது, இறையோடு ஒன்றி போயிடலாம். ஒரு தடவை போனால் கடவுளோடு ஐக்கியம் ஆகிடுவார், சமூகத்தில் வந்து இணைப்பது கிடையாது. திருப்பாணாழ்வாரும் ரொம்ப போயினா ஸ்ரீரங்கத்தில் நுடையதாக காலை வைப்பார், வைக்க மாட்டார், போகலாம் போகக்கூடாது அப்படின்னு இருந்தவரை போகிறதுக்கு என்ன பண்ணாங்க, நீ சீதைக்கு சொன்னபடி அக்னி பிரவேசம் பண்ணி உள்ளே போ. போனார், இறைவனோடு ஐக்கியமாயிட்டான்னு இவங்க சொன்னாங்க, திரும்பி வரல. அது ஒரு எச்சரிக்கை. பெண்களும் போனார்கள், திரும்பி வரவில்லை. ஆண்டாள் போன்றவர்கள் போனதாக சொல்லப்படுகின்றார்கள், திரும்பி வரவில்லை, அதுவும் எச்சரிக்கை. இந்த ஒரு சமய முறை பக்தி இயக்கத்து காலத்தில், பேரரசு காலத்தில் வந்தது. இங்கே ஜாதின்னு சொல்கிற சமயத்தில் அடிமை முறை இருந்திருக்கலாம். என்ற ஒரு உபரி உற்பத்தியிலும், உபரி உற்பத்தியை மையமாக கொண்ட ஒரு பொருளாதார சமூகத்திலும் சிறிது மலிவாக உடைப்பதற்கு நபர்கள் தேவைப்படுவார்கள். மலிவாக உடைப்பதற்கு பெரும்பாலும் போர்க்கைதிகளை பயன்படுத்துவது உண்டு, இல்லாவிட்டால் உள்ளூர் மக்களில் கடனாளிகளான மக்களை பயன்படுத்துவது உண்டு. அப்படி இந்த அடிமை முறை இருந்திருக்கக்கூடும். ஜாதி முறை என்பது நிரந்தரமாக பிறப்பின் அடிப்படையில் உரிமை மறுக்கப்படுவது, உடைமை மறுக்கப்படுவது, தொழில்களை அவர்கள் பிறருக்கு பணி செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்குள்ளாக்கப்படுவது. இந்த ஜாதி என்பது நமக்கு இல்லாத ஒன்று. சிந்து வழியில் ஜாதி இருக்குதுன்னு இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் பேர் கொண்டிருக்காங்க. என்ன ஆதாரத்தில் சொல்கிறாங்க, பெரிய கட்டடங்களை பார்க்கின்றார்கள், நகர்ப்புறத்தின் ஓரத்தில் இரண்டு அறைகளை கொண்ட சிறிய அடுக்கு வீடுகளை பார்த்துவிட்டு இதெல்லாம் சூத்திர குடியிருப்புன்னு இவங்க பேரிடுறாங்க. வர்க்கம் இல்லை என்று நாம் சொல்லவில்லை, எந்த காலத்திலும் வர்க்கம் இருந்திருக்கக்கூடும். அந்த தொழில் சார்ந்த வர்க்கத்தினர் அவர்கள் சிறு வீடுகளில் தான் குடியிருக்க முடியும். அதன் பொருள் அவர்கள் ஜாதியாக இருந்தார்கள் என்பது அல்ல. ஜாதி இல்லாமலேயே தமிழ் சமூகம் நீண்ட காலம் இருந்திருக்கிறது. அதனால்தான் ஜாதி சின்னங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. இந்த மத சின்னங்கள் முக்கியத்துவம் பேரரசு காலத்தில் வருது. கோயில் சார்ந்த நகரம் அப்படி தானே இருக்குது, தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம், மதுரை, இன்றைக்கி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோவில் சார்ந்த நகரமாக தான் இருக்குது. கோவில் சார்ந்த சமூகம், கோவிலுக்கு உடைக்கின்ற அந்த கைவினைஞர்கள் இப்படிலாம் தான் போட்டது. இறுதி அவரந்தில் 90 இடங்கை 90 வரங்கை அப்படின்னு மறுபடியும் ஜாதியை பிரித்தாங்க. இவர்களுக்கெல்லாம் தலைவர்கள் இந்த வலங்கையிலையும் இடங்கையிலையும் வரல, வேளாளர்களும் பிராமணர்களும் வரல. ஆனால் ஒரே பணி, இவர்கள் செய்த பணி, ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்வது, கொலை செய்வது, வெட்டுவது, கௌரவ கொலை செய்வது. இதையெல்லாம் உருவாக்கிய ஜாதி முறை தமிழகத்தில் ஏறக்குறைய களப்பிரகாலம் முடிய இருந்ததாக தெரியவில்லை. அதற்கு பிறகுதான் இவை பேரரசின் அரவணைப்பில் இவை வந்தன. அதனால தானே வந்து கல்வெட்டு ஆதாரங்கள் சொல்லுது, ஈழச்சேரி, பறைச்சேரி, தளிச்சேரின்னெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்ட பிரிவுகளில் மக்கள் இருத்தப்பட்டார்கள் என்ற செய்தி கல்வெட்டுக்களில் வருது, தொல்லியல் ஆய்வுகளில் வருது.
இதையெல்லாம் நடந்தது பேரரசு காலத்தில். ஆகவே கீழடியில் கிடைக்கிற நமக்கு பொறுத்த வரைக்கும் 600 வரைக்கும் தான், கிமு 600 வரைக்கும் தான் கொண்டு போக முடியுது. சிந்துவெளி நாகரிகம் ஏறக்குறைய 1500 ஆண்டுகளாக நீண்டது. கிமு 3000 1500 வரைக்கும் நீண்டதுன்னு சொல்கிறாங்க. 1500 ஆண்டுகளாக ஒரு நாகரிகம் மாற்றமின்றி இருந்திருக்க முடியுமா? அதன் துவக்கம் புதிய கற்காலம், அதன் இடைக்காலம் செம்பு காலம், அதன் உச்சகட்டம் இறுதியான நிலை என்பது அந்த பிரான்ஸ் ஏஜ் என்று சொல்லப்படுகின்ற வெண்கல காலம். உற்பத்தி முறை மாறுகின்றது, லோகங்கள் பயன்பாடு மாறுகிறது, மக்களும் பிற மக்களும் இணைந்திருக்கக்கூடும். மாற்றமில்லாத ஒற்றை நாகரிகம் அல்ல அது, பலர் இணைப்பினால் மேம்பட்டு கொண்டே வந்த நாகரிகம். ஆரியர்கள் என்ற காட்டு மிராண்டுகளால் அழிக்கப்பட்ட நாகரிகம். அல்லது இந்த ரெண்டாம் கட்ட நகரம் சொல்லுவதில் பௌத்த இலக்கியங்களில் சோலச மகாஜனசபதா அப்படிங்கிறாங்க. சோலச மகாஜனபதா 16 மகாஜன பதங்கள்னு குறிப்பிட்றாங்க. புத்தர் காலத்தில் வட இந்தியாவில் 16 பெரிய அரசுகள் தான் இருந்திருக்கு. அதில் ஏறக்குறைய 6-7 அரசுகள் குடியரசு முறை, தலைவர்களை பிரபுக்கள் சேர்ந்திருப்பார்கள், அந்த முறை இருந்திருக்கு. மற்ற இடங்களில் மன்னராட்சி, மகத மன்னராட்சியில் இருந்திருக்கு. இந்த நகரங்கள் எல்லாம் கங்கை கரையில் மட்டும் கிடையாது, ராஜஸ்தானில் இருந்திருக்கு, பலுச்சிஸ்தானில் இருக்கு, தட்சசீலம் அங்கே இருக்கு, இப்பல இடங்கள் பரவி இருந்தது. ஆனால் தெற்க வரல. தெற்க வர்றது இவங்க சொல்லுது மராத்தி, இப்போ இந்த விந்திய மலைக்கு சர்க்கை தொடர்பான இடத்தில் மட்டும்தான் அவங்க வர்றாங்க. மற்ற இடத்துல எதுவுமே அவங்க வரல. ஆனால் அதே காலத்தில் இங்கே இருக்கிறது என்றால் இந்த நாகரிகம் அதற்கு முந்தைய நாகரிகம், அப்பொழுது இருந்த சமகால நாகரிகம் என்று சொல்லவில்லை. ஏன்னா இந்த சோலச மகாஜன சபாங்கிறது, மகாஜன பதாங்கிறது அதற்கு முந்திய ஒரு 100 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டவை. ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற இந்த தடயங்கள் அதற்கு பல 100 ஆண்டுகள் முன்பே இருந்து உருவாக்கப்பட்டு வருகின்ற நாகரிகம். ஆகவே பழமை என்று பார்க்கின்ற பொழுது, தொன்மை என்று பார்க்கின்ற பொழுது, இதன் பெருமை என்று பார்க்கின்ற பொழுது, இந்த கீழடி நாகரிகம் மகத நகர அமைப்புகளோடு ஒப்பிடுவது என்பது சரியல்ல. அதைவிட சற்று தொன்மையான நாகரிகம் என்று பார்க்க வேண்டும். ஆனால் உறுதி செய்வதற்கு, வி கெனாட் ஜம்ப் இன் டு கன்க்ளூஷன், உறுதி செய்வதற்கு இனியும் பரவலாக அகழ்வாய்வுகள் நடக்க வேண்டும். இதை போன்ற கட்டடங்கள் பிற இடங்கள் கிடைக்க வேண்டும். இதை போன்ற பொருள்கள் இனியும் பல இடங்கள் தேர்ந்தெடுக்கப்படணும். இவர் சொன்னார் பட்டினம்னு சொன்னார், அது வந்து மேற்கு கடற்கரையில் இருக்குது பட்டினம். பட்டினத்திலிருந்து இங்கே வருகின்ற வரை, இந்த கிழக்கு வங்காள விரிகுடா வரை, அந்த பகுதிகளில் நாம் இனியும் அகழ்வாய்வுகளை நடத்த வேண்டியிருக்கிறது. துரதிருஷ்டவசமாக நமது அரசியலமைப்பில் உள்ள அதிகாரங்களின்படி இந்த ஆட தோண்டும் அதிகாரம் என்பது மைய அரசிடம் இருக்கிறது. மாநில அரசு ஆட தோண்டுவதற்கு அனுமதியற்ற அரசாக இருக்கிறது. இதை நாம் கூட்டாட்சி நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நம் நாகரிகத்தை நாம் ஆய்ந்து நாம் தோண்டி பார்த்து நாம் முடிவு செய்ய முடியாமல் எங்கோ இருந்த ஒருவன் நம்மை கட்டுப்படுத்துகின்றான். தோண்ட வேண்டுமா, தோண்டியதை உடனே மூட வேண்டுமா, இதை எங்கே வைப்பது, எப்படி வைப்பது என்றெல்லாம் அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். செய்ய வேண்டியவர்கள் அதிகாரமற்று இருக்கின்றார்கள். நான் வந்து பாண்டியராஜனே நம்பலை. ஏன் நம்பலைன்னு உங்களுக்கு தெரியும். பாண்டியராஜனே இறுதியாக என்ன பண்ணுவார், இது தமிழ் நாகரிகம் இந்து நாகரிகம், பொன்னரசனோடு சொல்ல போகிறார், இந்து நாகரிகம் தமிழ் நாகரிகம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல போகிறார், இந்து நாகரிகம் சொல்ல போகிறார். நான் என்ன சொல்லனா, இந்து நாகரிகம் ஒன்று இருந்தது கிடையாது. இங்கே இருப்பது ஆரியர்கள் உருவாக்கிய வேத நாகரிகம், வைதீகம். அது நாகரிகமே கிடையாது துவக்கத்தில், அதன் விரிவாக்கமாக, அதற்கு முன்னரேயே இங்கிருந்த நாகரிகத்தின் தொடர்ச்சியாக, இதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி. நாம் சொல்லுவது இந்த நாகரிகம் தொடர்ச்சி என்பது. இந்த நாகரிகம் இந்தியாவில் மட்டுமல்ல, இந்திய எல்லைக்கு அப்பாலும் விரிந்திருந்துன்னு சொல்கிறேன். சுமேரியில் பார்க்குற பல ஊர்களுக்கு பெயர்கள் திராவிட மூலங்களை உடையவை. அவர்கள் வழிபடுகின்ற கடவுள்கள் திராவிட கடவுள்களாக இருப்பவை. அவர்கள் அணிந்து கொள்கின்ற அந்த நடை உடை அனைத்துமே திராவிட மூலங்களை உடையவை. இதை தமிழ்னு சொன்னால் சிதறல் ஏற்படும். திராவிடம்ங்கிறது முடி சார்ந்தது அல்ல, பண்பாடு சார்ந்தது. அந்த பண்பாட்டு வகையில் பார்க்க போனால் ஏறக்குறைய அந்த மத்திய ஆசியாவிலிருந்து தென்னிந்தியா வரைக்கும் பரவி இருந்த ஒரு தொன்மை ஆரியரல்லாத நாகரிகம், நாமும் உள்ளிட்ட அந்த நாகரிகம்,
நம் மூதாதையர் உள்ளிட்ட நாகரிகம். அந்த நாகரிகத்தின் கடைசி கண்டுபிடிப்பாக கீழடியை பார்க்கின்றோம். இதை பார்த்து நாம் எல்லாம் நம்ம நாகரிகம்னு சொல்லும்போதில் அதெல்லாம் உச்சகட்டம், அதற்கு மேலே இம்ப்ரூவ் பண்ணுறது ஒன்றுமே இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. நாம் இதைவிட முன்னேறுவதற்கு அந்த செய்திகள் நமக்கு பயன்பட வேண்டும். நாம் வந்து படமேல பெருமை கொள்வதும் அதிலேயே தங்கி நிற்கிறதும் வரலாற்று நோக்கம் அல்ல. நாம் அதை விட உயர வேண்டும், டெக்னாலஜி மாறணும், இதை விட உயரணும். அதே சமயத்தில் நம்மை எவை அழித்தன, எவை இடிவு செய்தன என்பதை புரிந்து கொண்டு அவற்றை மாற்றுவதற்கு இணைந்து செயல்பட வேண்டும். அதற்கு இந்த கீழடி பற்றிய ஆய்வுகள் உதவட்டும் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாக விட, உன் அறிவு பிரித்து அதை சிந்தி.